இந்த டேட்டா பர்த் டைமை அவர் கம்ப்யூட்டரில் போடுங்க, 2 நிமிஷம் கூட்டுங்க, 2 நிமிஷம் குறைங்க, 2 பிரிண்ட் அவுட்டுங்க, பக்கத்து பக்கத்தில் வைங்க, 4-5 பாவங்கள் மாறி இருக்கும், செக் பண்ணி பாருங்களேன். அப்போ இந்த 2 நிமிஷம் தான், இதே ஊர், இதை நீங்கள் தஞ்சாவூரில் பிறந்திருக்காரு நினைக்கிறவர், தஞ்சாவூர்னு போட்டு இதே டேட்டா பர்த் டைம் போட்டு 2 நிமிஷம் கூட்டுறீங்க, 1 பிரிண்ட் அவுட் எடுங்க. இந்த கடைசி பேஜ் மட்டும் எடுங்க, இந்த மாதிரி பேஜ் எடுக்க, 2 நிமிஷம் கூட்டி 1 பிரிண்ட் அவுட், 2 நிமிஷம் குறைச்சி 1 பிரிண்ட் அவுட். 12 பாவத்தையும் பாருங்க, 9 கிரகத்தையும் பாருங்க. ஒரு சில பாவங்கள் கரெக்டாக இருக்கும், ஒரு சில பாவங்கள் கரெக்டாக இருக்காது. எந்த பாவம் தப்பாக இருக்கோ அதுக்கு பலன் சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பொருந்தாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த 2 நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக எல்லாம் மாறிடாது, ஒரு ஒற்றுமை இருக்கும். அப்போ இவர் பிறந்ததுலேருந்து 2 நிமிஷம் கழிச்சு வேறு யாராவது பிறந்ததுனா இவருக்கும் அவருக்கும் சில விஷயத்தில் ஒற்றுமை இருக்கும் சார். உதாரணத்துக்கு இந்த பாவ முனையை பாருங்களேன், 2 நிமிஷம் கூட்டினீங்கன்னா என்ன ஆகும் சொல்கிறேன் பாருங்களேன். 2 நிமிஷம் கூட்டினீங்கன்னா எது எதெல்லாம் மாறும்னு சொல்கிறேன் பாருங்களேன். 2 நிமிஷம் கூட்டினா, 2 நிமிஷம் கூட்டினா பெரிய அளவுக்கு இந்த 8வது பாவம் மாறிடும் சார் அவருக்கு. 8வது பாவம் சந்திரனுடைய சப்ளாடு, சுக்கரனுடைய சப்ளாடு. 2 நிமிஷம் கூட்டும் போது இங்கே செவ்வாய் வந்துடும். என்னங்க சார்? ஆ, இங்கே செவ்வாய், இங்கே வராது சார். இது வந்து ஆரம்பத்தில் இருக்கு இல்லையா. 2 நிமிஷம் கூட்டும் போது பெரிய வித்தியாசம் வராது, ஒரே பாவம் 8வது பாவம் தான் மட்டும்தான் மாறும். 2 நிமிஷம் குறைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இது மாறிடும். இது மாறிடும். இந்த 3 பாவத்தோடைய தன்மை மாறிடும். இந்த 3 பாவத்தோட எது எதெல்லாம் லிங்காக இருக்குது கிரகத்தில் அங்கே கொஞ்சம் மாறிடும். அப்போ தசாபதியில் கொஞ்சம் மாற்றம். நாம் பார்க்குறது 3 பாவம் தான் மாறின மாதிரி நமக்கு தெரியும் சார். எந்தெந்த பிளானெட்லாம் உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் என்ன பிளானெட் இருக்கா? இல்லை. அப்போ செவ்வாயின் வரும்போது இந்த ஏரியாவோட பலன்கள் மாறும், இந்த ஏரியாவோட பலன்கள் மாறும், இந்த ஏரியாவோட பலன்கள் மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து இங்கே 8-12 வருது பார்த்தீங்களா. 2 நிமிஷம் குறைச்சிங்கன்னா அவர் கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை செய்கிற தகுதி இல்லாமல் போயிடும் சார். 2 நிமிஷம் இந்த ஜாதகத்தில் குறைச்சி பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய் வந்து 8வது வீட்டுக்கு சப்ளாட் ஆகிடும், 2வது வீட்டுக்கு சப்ளாட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த செவ்வாய்க்கு நேராக 8-12 போடுவீங்க. அப்படியே கவர்மெண்ட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப கீழ்நிலையில் இருப்பார், லோயர் கேட்டகரியில் இருப்பார். 2 நிமிஷம் குறைக்கும் போது அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுது. இப்போ நமக்கு நேரம் கெட்டு போயிருந்தால் என்ன ஆகுனா நாம் 2 நிமிஷம் குறைச்சிட்ருக்கோம். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் 2 நிமிஷம் கூட்டியிருந்தாலும் நமக்கு பிரச்சனை வராது. அதாவது இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இப்போ இந்த டேபிளில் இங்கே இருக்கீங்க சார். நீங்கள் இங்கிருந்து 3 இன்ச்சு நகர்ந்தால் கீழே வந்துடுவீங்க சார். ஆனால் எப்படி 10 இன்ச்சு போனாலும் கீழே வைக்க மாட்டீங்க இருக்குல்ல சார். ஒரு டேபிள் ஓரத்தில் இருக்கும்போது நீங்கள் 2 இன்ச்சு நகர்ந்தாலும் என்ன ஆகுதுன்னா கீழே விழுந்துடும். அதேமாதிரி இங்கே 1 நிமிஷம் குறைச்சாலுமே சார், 1 நிமிஷம் இங்கே குறைச்சாலும் இந்த சந்திரன் இங்கே தான் ஆரம்பிக்குது, அப்படியே அது சூரியனாக மாறிடும் சார். இது இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இது 1 நிமிஷம், அது இங்கே வேறு ஏதோ பிளானெட்டு. ஆ, இது அப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் மாறக்கூடிய அமைப்பு. இது வந்து நாம் வந்து கவனமாக அந்த ஜாதகத்தை போடும்போது இந்த ஜாதகத்தை அந்த நேரத்துக்கு ஜாதகத்தை போடும்போது ஆய்வு சேர்ந்த நேரத்தில் என்ன கிரக நிலை இருந்ததோ அதை ரூலிங் பிளானட்டாக இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது 7/12/2018 12:33:43 இந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அப்போ சந்திரனுடைய நிலையை வந்து சனியும் கேதும் இருக்குது, அதே கிரகத்தை கொண்டாந்து இங்கே போட்டாச்சு. சந்திரனில் இருக்கக்கூடிய அந்த 3 கிரகமும் லக்னத்தில் டச் ஆயிடுச்சு.
சுக்கிரன் சனி கேதுன்னு இங்கே இருக்கு பாருங்க, இந்த மூணு பிளானட்டும் அங்கே நேராக இங்கே லக்னத்துக்கு வந்துட்டால அந்த நேரத்தை எடுத்தோம். ஆ, திருத்தம், அதாவது ஆளுங்கிரகன் ஒரு கான்செப்ட் இருக்குது சார். ஆ, இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஒரு உள்ள அதை போக போக அதெல்லாம் தெரியும் சார். ஓகே சார். ஆமாம் சார், ரெண்டு நிமிஷத்தில் இல்லை, அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஏதாவது நமக்கு, அதாவது இங்கே என்னென்னா, இப்போ நிறைய பேர் சொல்கிறது ஒரு நிமிஷம் மாறினா மாறுது, ரெண்டு நிமிஷம் மாறினா மாறுது, மாற தானே சார் செய்யும். ஒரு நிமிஷத்துக்கு பின்னாடி போகிறக்குற வேற ஒருத்தன் தானே அவன். அதாவது ஒரு நாளைக்கு உண்மையாகவே ரெண்டு பேர் மூணு பேர் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்கன்னா நம்ம ஏற்றுக்கலாம் சார். ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் தான் பிறக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஒரு நாளைக்கு 100,000 பேர் பிறக்கிறாங்களே, ஒரு நொடிக்கு ஒரு மனுஷனுக்கு மேலே தான் பிறக்கிறாங்க. ஒரு நாளைக்கு சென்சஸ் பிரகாரம் 1.25 லட்சம் பேர் உலகத்தில் பிறக்கிறாங்க. அப்போ அப்ராக்சிமேட்டாக இதில் இன்னொரு கான்செப்ட் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். உலகத்தில் பிறக்கிறவன்ல 1/6 இந்தியன். இதில் இன்னொரு காமெடி சொன்னால் நகரத்தில் பிறக்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து நான் ஆரம்பத்தில் ஆய்வு பண்ணும்போது சென்னையில் மட்டும், சென்னையில் கீழ்ப்பாக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, எக்மோர் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அப்புறம் ராயப்பேட்டா சைடில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இப்போ 4-5 ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் வச்சுட்டு எவ்வளோ குழந்தை பிறகுது, அதாவது இந்த குழந்தை பிறக்கிறது ஆண் பெண் கான்செப்டில் போய் ஆராய்ச்சி பண்ணியிருந்தோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் ஒரே ஹாஸ்பிட்டலில் சார் 4 டைத்தை கொடுக்குறாங்க. ஒரே எப்படி சார் வந்துச்சுன்னா, ஆமாம் சார், அந்த பெட்டில் ஒரு குழந்தை பிறகுது, இந்த பெட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சு சார், செகண்ட் வித்தியாசம் இருக்குது, அவ்வளோதான். அப்போ தான் தெரிஞ்சுது, ஓ இவ்வளோ குழந்தை பிறகுதா. ஆமாம் சார், எங்கள் ஹாஸ்பிட்டல் ஒரு நாளைக்கு 200 குழந்தை பிறகு சார், மொத்தம் 3000 பெட்டு சார் அப்படின்றான். பெரிய ஹாஸ்பிட்டல், எக்மோர் ஹாஸ்பிட்டல், சைல்டு இதுன்னு 3000 பெட்டு இருக்கான் சார் அங்கே. அப்போ தான் தெரிஞ்சுது, அப்போ 10 நிமிஷத்தில் பிறக்கிறோம்னா ஆம்பளை, அதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் பிறக்கிறான் பெம்பளங்கிற கான்செப்ட் உடஞ்சே போச்சு. ஆண் பெண்ணுன்னு கான்செப்ட் இருக்குல்ல சார் நவாம்ச லக்னத்தில். நாங்கள் என்ன பண்ணணும், அந்த காலத்தில் லக்ன உபநட்சத்திரம் ஆண் கிரகம் வந்தால் ஆண் குழந்தை, பெண் கிரகம் வந்தால் பெண் குழந்தை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஜாதகத்தையும் நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு தகுந்த மாதிரி வரவன் ஜாதகத்தை ஆம்பளையாக இருந்தால் ஆம்பளை கிரகமாக வைக்குது, பொம்பளையாக இருந்தால் பொம்பளை கிரகமாக வைக்குது. அப்படி பார்க்கும்போது 10 நிமிஷம்லாம் மாறும், பலன்கள் சரியாக வராது, ஒன்றுமே குழப்பம். இது என்ன தான் முடிவு இருக்குன்னு போது அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார். இல்லை அது அந்த காலத்தில், அதாவது எப்போதுமே சார் எது எதெல்லாம் ஆய்வு பண்ணும்போதும் முதல் கட்ட ஆய்வுகள் எல்லாத்துலேயும் அனுமானத்தில் வரதால் ஃபெயிலியராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போகும்போது தான் இவ்வளோ வித்தியாசம் இருக்கா, ஒரே நிமிஷத்தில் குழந்தை பிறகுதா, நம்ம மூளைக்கு எப்படி. அப்போ தான் எனக்கே தெரியுது, ஓஹோ சுக்கிரன்ற கிரகம் 9 நிமிஷம் சப்ளாடாக இருக்குது, அது பெண் கிரகம்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற கேதுவும் பெண் கிரகம்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற புதனை வந்து குழப்பிற கிரகம்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற சனி கிரகம் பெண் கிரகம்னு சொல்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வரைக்கும் பெண் கிரகமாக போதே, அப்போ நாம் தப்பு பண்ணுறோமே, அப்போ தான் உரைச்சது எனக்கு. ஓகேங்களா? அப்போ என்னென்னா ஆய்வுகள் அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுதுனா, குழந்தை ஆனா பெண்ணாங்கிறது எப்போ டிசைட் ஆகுதுன்னா, கரு உருவாகும் போது தான் உருவாகுதே ஒழிய பிறக்கும் போது தெரியல. அது ஜோதிடம் என்பதே சம்பவத்தோட ஆரம்பத்தை தான் குறிக்குதே ஒழிய முடிவை குறிக்கல. அப்போ கரு உருவாகும் போது இருக்கிற நேரம் தான் அது நிர்ணயிக்குதே ஒழிய அது நிறைக்கல. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவோட ஜாதகத்தில் 5வது வீட்டு சப்ளாடு யார், அதை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணால் சரியாக இருக்கும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ அவருக்கு நடக்கிற திசை என்ன, அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்த பிறகு தான் அது ஓரளவுக்கு டேலி ஆகிட்டு இருக்கு. ஓகே சார், இது மாதிரி என்ன நம்ம செய்கிற தவறுகள் கொஞ்சமாக ஃபில்டர் ஆகிட்டு வருதுன்னு வச்சுக்கலேன். சரிங்க சார், அந்த வகையில் சாரி நான் அதுக்குள்ளே டைவெர்ட் ஆகிட்டேன் சார், சாரி சார், இதான் எனக்கு பெரிய இந்த மிடில் வெர்ஷன் ஹையர் வெர்ஷன். இந்த மிடில் வெர்ஷனுங்கிறது இப்போதைக்கு இருக்கிற எல்லா விஷயமும் இருக்கும் சார். அதாவது இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒன் டைமும் இந்த சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம் சார். அப்டேட் பண்ணுறதுனா இருக்கிற தவறுகளை திருத்தத்து இல்லை சார், ஏன்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அதாவது கூடுதலான சில விஷயத்தை சார், கூடுதலான சில விஷயம்னா நம்ம போட்டுட்டே வரும்போது ஆரம்பத்தில் என்னென்னா தமிழ் தேதி இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். நான் என்ன பண்ண, தமிழ் தேதியெலாம் யாருக்கு சார், அதெல்லாம் தேவையா, என்னங்க சார் நீங்கள் அப்படின்னேன். அவர்கிட்ட சொல்லிவிட்டு போன வைக்கிறேன், அப்புறம் தான் இன்னொருத்தர் கால் பண்ணுறார், சார் நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன், நம்ம ஒரு சின்ன சஜஷன் சார் சொல்லுங்கள் சார், தமிழ் தேதி தான் நல்லாயிருக்கும் சார்ன்றார். என்ன சார் பேசி வச்ச மாதிரி பேசுகிறீங்களா, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, திருப்பூர்லேருந்து, அவர் வேறு ஊர், ரெண்டு பேருக்கு லிங்கே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சது, ஓஹோ இது உண்மையாக மக்களுக்கு தேவைப்படுது போலகுது சார், தமிழ் தேதி ஆட் பண்ணிவிடுவோம்
அப்படின்னு தமிழ் தேதி ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார், சார் நாம் இதுவில் வந்து எல்லாம் ஓகே தான் சார், இந்த நட்சத்திரத்தையும் இந்த லக்னத்தையும் கொஞ்சம் கலர் மாத்திரம் நல்லா இருக்கலாம் சார், எல்லாம் ஒரே கலராக இருக்குது சார். பார்த்த உடனே கிளைண்ட்டுக்கு வந்து நான் சொன்னேன், நட்சத்திரம்னு தெரியாதா சார் உங்களுக்கு? எனக்கு இல்லை சார், கிளைண்ட்டுக்கு ஸ்க்ரீனில் கம்ப்யூட்டரை போட்டு பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படியே நட்சத்திரம் அந்த வேறு கலர்லேருந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் சார், கலர் மாற்றத்தில் உங்களுக்கு சிரமமாக இருந்தால் நான் எதுவும் கேட்கல சார்னார். அது ஒன்றும் சிரமம் இல்லை சார்னு மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தாங்க, இந்த 8x2 வருது இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கலர் கொடுத்தா நல்லா இருக்குமே சார் ஒருத்தர் சொல்கிறாரு. ஏன் உங்களை பார்த்தா 8x2 தெரியலையான்னு? தெரியுது சார், இருந்தாலும் வித்தியாசமாக கொடுத்தா நல்லா இருக்குமே சார். அவர் சொன்ன மாதிரியே 8x2 ரெட் மார்க் கொடுத்தோடனே இப்போ கிளைண்ட்டுக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம மட்டும் ஜாதகம் பார்க்குறவங்களே பொருத்தம் பார்க்குறாங்கல்ல சார், டேட்டா பொருத்து நம்ம எதுவுமே சொல்ல போகிறதில்ல சார். அவர் 2 தடவை 3 தடவை அந்த ஸ்க்ரீனை பார்க்குறான், ரெட்டர் எல்லாம் ரெட் மார்க்காக இருக்கா, ரெட் மார்க்காக இருக்கும்போது நம்ம பார்த்த உடனே 8x2 நிறைய இருக்குது, இது தேராது, இந்த பொருத்தம் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டுறோம். அடுத்து ஜாதகத்தையும் அவன் பார்க்குறான், ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருக்குது. 3வது ஜாதகம் போகும்போது, சார் அடுத்த ஜாதகம் கொடுக்குறேன் சார், இன்னும் பா இது பொருந்தாதுன்னு தெரியல எனக்கு. எப்படி தெரியும் சார், எல்லாம் ரெட் மார்க்காக இருக்குல்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இருக்கிற விஷயந்தான் சார், அதை கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னால் நல்லா இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் 5x9 ப்ளூ மார்க் கொடுத்தோம், 5x9 இருக்கிற பணத்தெல்லாம் காலி பண்ணுறது, அப்போ இதை எங்கேயாவது காமிக்கணும் இல்லையா, அதுக்கு ப்ளூ மார்க் கொடுங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறது, நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறோம். கிராஃபுங்கிறது நம்ம என்ன பண்ணோன்னா, முதல்ல நம்ம சாஃப்ட்வேரில் கிராஃபுங்கிறத சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி போட்டோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் பாட்டார், சார் எது நிறைய மார்க் வருதோ அது கடைசியில் போடுங்க, கம்மியான மார்க் வருத்த முதல்ல போடுங்க, அப்படி ஏறு வரிசையிலேயே இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா தெரியும் சார். ஏன்னா இது எல்லாமே வந்து சமூகத்தில் மூலமாக வரக்கூடிய கேள்விகள் மூலமாக, நீங்கள் கூட இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கு சார்னு ஒரு சொன்னால் அது நல்லா இருந்தால் அதை எடுத்துக்கும். இந்த மாதிரி அப்டேட்டு நம்ம வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒன்றையும் பண்ணிகிட்டே இருக்குது சார். இது என்னுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்கலாம் சார், அதுக்கெலாம் பணம் இல்லை. 2வது, இந்த சாஃப்ட்வேர் ரேட்டு ஒரு பிப்ரவரி மாதமோ மார்ச் மாதமோ அது ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு 15,000 போடுவோம். நான் இப்போ புதுசாக வாங்கினவங்க பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை, புதுசாக வாங்கலாம் பணம்லாம் கட்ட அவங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே சார், ஏன்னா இந்த புதுசாக எந்தெந்த அப்டேட்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு அவங்களுக்கு எந்த பணமும் நான் வாங்குவதில்லை. இந்த மெயின்டெனன்ஸ் ஆச்சுன்னா புதுசாக வரவங்க மேலே புதுசாக வரவங்க கிட்ட வாங்கிக்குவோம். ஏன் அப்படின்னா இந்த அப்டேட்டுங்கிறது அடிக்கடி தொடர்ந்து நடந்துட்டு வரதால, இது ஏற்கனவே இருக்கிறவங்ககிட்ட நம்ம பணத்தை வாங்கிட்டு அப்புறம் நம்ம பண்ணுறதுங்கிறது அது மெயின்டெனன்ஸுங்கிறது முடியாத காரியங்கிறதால, ஒன்ஸ் வாங்கிட்டால் அவங்க லைஃப் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து கால்குலேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சார். என்னென்னா இந்த மேரேஜ் மேட்சிங், நியூமராலஜி, அப்புறம் கிராஃபு, அப்புறம் டிரான்சிட் அனாலிசிஸுங்கிறது, அப்புறம் லக்னம், ஒவ்வொரு நாளைக்கு லக்னத்துடைய லக்னம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது, லக்னத்துடைய நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது, இந்த மாதிரி ஒரு 7-8 ஆப்ஷன் இதில் அதிகமாக இருக்கும். இது ப்ரொஃபஷனல் டைப்பாக இருக்கும். ப்ரொஃபஷனல் 2லேயும் இதுலேயும் இருக்கும், அதில் இருக்கும் மேடம். பிரசன்னம்ங்கிறது இதுலேயும் இருக்கும் அதுலேயும் இருக்கும். இந்த ஏரியாங்கிறது இந்த 12,500 ருபீஸுங்கிறது ஒரு சிடியும் ஒரு லாக்கும் தருவோம் மேடம். அந்த சிடி லாக்கு நீங்கள் எந்த கம்ப்யூட்டரில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எவ்வளோ கம்ப்யூட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, பக்கத்து தெரு இருக்குன்னா ஒருத்தர் வாங்கிட்டு, ஏன்னா அதில் என்ன அப்படின்னா முதல்ல சில பேர் என்ன பண்ணாங்க, முதல்ல சிக்க மாட்டாங்க. நிறைய பேர் தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தெரிஞ்ச நண்பர்கிட்ட, ஐயா ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு ரொம்ப நல்லா எடுப்பார் நீ போய் படிச்சுட்டு வாங்குவார். அவர் படிச்சுட்டு வந்து அப்புறம் கேட்பார், எப்படி நல்லா இருந்தது, அடுத்த கிளாஸுக்கு வருவார். அப்புறம் சொல்லுவார், நான் தாங்க போன கிளாஸில் ஒருத்தர் அமிச்சேன் அப்படின்னாரு. நான் உடனே சொல்லுவேன், டெஸ்ட் பண்ணுறதுக்கு அமிச்சிங்களா, எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாரு. இது இயற்கை தானே இது. அதனால் என்ன அப்படின்னா, வாங்குறவங்க வாங்கிட்டு உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே கம்ப்யூட்டரில் தான் யூஸ் பண்ணுறது அப்படிலாம் இல்லை சார், எத்தனை கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் அந்த கீ போட்டால் யூஸ் ஆகும் சார். அந்த கீ வந்து நீங்கள் யாருக்கிட்டோன்னா ஒரு ஷேர் மாதிரி கூட பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ஒரு கம்ப்யூட்டருக்கு மட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, யாருக்கிட்டோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்டேட் வந்து நெட்லேயே வந்து அப்பப்போ நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம், அதை நீங்கள் எடுத்துக்கலாம் சார். இந்த அதில் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 120 பக்கம் கூட எடுக்கலாம். அதில் நீங்கள் தசாபுத்தி, அந்தரம், சூட்சுமம், அப்புறம் டிரான்சிட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எவ்வளோனா பிரிண்ட் எடுத்துக்கலாம். 120 பக்கம் வரைக்கும் பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஒரு வசதி இருக்கும்.
இதுதான் சார் ஆக்சுவலாக என்ன சார், அதாவது நல்லா புரிஞ்சுங்க சார், ஒரு பொருள் விற்கிறோன்னு ஆரம்பிச்சிட்ட பிறகு ஒரே ஒரு ஃபோன் கால் சார், எனக்கு ஃபோன் கால் போடுங்க, எடுக்க இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும் எடுக்க மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுன்னா சார் ஐ வாண்ட் டு பை யுவர் சாஃப்ட்வேர் கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு சொன்ன உடனே டிவிஸ் ஆடும்போது எஸ்எம்எஸ் வந்திருக்கான்னு பார்ப்பேன், உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், வியாபாரி தானே சார் நான், அந்த அளவுக்கு மக்கா வருப்பேன் நான். ஒரு பொருளை நீங்கள் வாங்கும்போது ஆளையும் நிறையா பார்த்துட்டீங்க, மிகப்பெரிய விசிட்டிங் கார்டு சார் இது, அதை விட பெரிய விசிட்டிங் கார்டு இவ்வளோ பெரிய உருவம் இருக்கா சார், இவ்வளோ பெரிய உருவம் ஆக்சுவலாக பெரிய விசிட்டிங் கார்டு இருக்காரு. என்ன மேடம், இல்லை இதில் வந்து கலர் எடுக்கலாம் மேடம், அதாவது உங்ககிட்ட பிரிண்டர் கலர் பிரிண்டாக இருந்தால் கலர் பிரிண்ட்டு எடுத்துக்கலாம் மேடம், கலர் பிரிண்ட்டுனா கலர்லேயே வந்துடும், இதில் மேட்சிங் இருக்காது, அந்த கிராஃப் இருக்காது, கிராஃபு மேட்சிங்கு அப்புறம் நியூமராலஜின்னு ஒன்று வரும், ஓகே எது நல்ல கிரகம் எது கெட்ட கிரகங்கிறது நம்ம அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கிறது அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வரும் மேடம், இதெல்லாம் வரும் ஆக்சுவலாக, அதாவது ப்ரொஃபஷ்னல் டச்சுங்கிறது எப்படின்னா, அதாவது நம்ம கிளைண்ட்டுக்குன்னு வரும்போது இது நல்லாயிருக்கும், இந்த கிளைண்ட்டுக்கு எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை எப்பவுமே சார் ஒரு கிராஃப் மாதிரி நீங்கள் போடும்போது நம்ம என்ன தான் சொன்னாலும் சார் ஒரு கிராஃப் மாதிரி நீங்கள் போட்டு கொடுத்துட்டா இந்த கிரகம் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு பாருங்க, அவ்வளோ மார்க், நீங்கள் ரெண்டாவது வீடு நாலாவது வீடுனா ஒன்றும் புரியாது, இந்த ரெண்டாவது வீடு நாலாவது ரெண்டு ரெட்டப்படங்க ஒத்தப்படங்க இதெல்லாம் யார் கிளைண்ட்டுக்கு புரியாது, ஒரு கிராஃப் மாதிரி போடும்போது அழகாக வந்து, இப்போ உதாரணத்துக்கு சாரோட ஜாதகத்தை பாருங்களேன், அவர் ஜாதகம் யாரா வச்சுருக்கீங்களா சார், ஆ அதில் அது கிராஃப் மட்டும் எடுங்களா சார், இது கிராஃப் மட்டும், இப்போ இந்த ஜாதகம் வச்சுருக்கீங்களா, இந்த ஜாதகத்தில் சார் பொருளாதாரத்துக்கு நல்ல கிரகம் எது சார், இங்கே ஆ இந்த பொருளாதாரத்துக்கு நல்ல கிரகம் சூரியன் பொருளாதாரத்தை கொடுக்குமா சார், சூரியன் டிக் பண்ணுங்க, புதன் டிக் பண்ணுங்க, சுக்கிரன் டிக் பண்ணுங்க, கேது டிக் பண்ணுங்க, நாலு கிரகம் ஆச்சா சார், இப்போ இந்த கிராஃப் நான் காமிக்கிறேன் பாருங்க, என்ன இருக்கு சார், சுக்கிரன் எவ்வளோ மார்க் சார் இருக்கு, 100 மார்க், ஏன் சுக்கிரனுக்கு 100 மார்க் சார், எல்லா ரெட்டப்படையும் மொத்தமாக விலைக்கு வாங்கிட்டார் அவர், எல்லா மொத்த பிள்ளையும் ஹோல்சேலாக வாங்கிட்டதால் இனிமேல்ட்டு வேறு எதுவுமே இல்லை அங்கே, அதனால் நம்ம என்ன பண்ணுன்னா சுக்கிரனுக்கு 100 மார்க், சூரியனுக்கு 100 மார்க் போட்டிருக்கேன் சார், அதுவும் எல்லா பாவத்தையும் வாங்கிட்டார், ஏன்னா திரிகோண பாவங்கள் ஒரே தன்மை வாய்ந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா, நேற்று நம்ம போடும்போது கூட நாலாவது பாவம் தான் நிறைய பணத்தை கொடுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அவரும் 100 மார்க் வாங்கிட்டார், அதுக்கப்புறம் பாருங்கள் புதன் 81 மார்க் வாங்குறார் சார், ஆ 17 வரும்போது கொஞ்சம் குறையுது, அதுக்கப்புறம் பாருங்க கேது 75 மார்க், அதுக்கப்புறம் சந்திரன் வந்து 54 மார்க், இந்த மாதிரி இந்த மார்க்கை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு இந்த தியரி புரியாமல் இருந்தாலும் கூட இந்த பிளானட்டுக்கு ஏன் இவ்வளோ மார்க் போட்டிருக்காரு இவர், அதேமாதிரி இங்கே அகம் சார்ந்த விஷயத்துக்கு பாருங்க, சனி தான் 100 மார்க் வாங்கியிருக்கோம், ஏன் சார் எல்லாம் வந்திருக்கு இல்லையா, எது ரொம்ப கம்மியான எது ரொம்ப ஒரு பிரச்சனை தரக்கூடிய பிளானட் சார் பர்சனல் லைஃபுக்கு, சந்திரன் எங்கே சார் இருக்கு, ஆ அதனால் அது வந்து 46 மார்க் கொடுத்துருக்கோம், எந்த பிளானட்டுமே ரெட் மார்க்கை வாங்கல, ஓகேங்களா, ரெட் மார்க் வாங்கலங்கிறதால இவர் லைஃப் வந்து நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறம் இவருக்கு நடக்கிற தசா புத்திகள் எல்லாம் இதில் வந்துடுறதால கிளைண்ட்டுக்கு அழகாக நீங்கள் புரிய வைக்கலாம், எல்லாம் வரும் சார் இவருக்கு அதே மாதிரி தானே வருது, ஆ சார் எல்லா அதுதான் நம்ம ப்ராக்டிக்கலாக ஜாதகத்தை பார்க்க சார், இப்போ இந்த ஜாதகத்தை வந்து நான் வந்து பிளான் பண்ணிலாம் கொண்டாடல சார், இங்கே இருக்கிறவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும்னு முடிவு வந்தாச்சு, அவர் ஒரு ஆள் தான் ஜாதகம் போட்டிருக்காரு, அவர் ஒரு ஆள் தான் என்கிட்ட போன வாரம் ஜாதகம் போட்டிருக்காரு, அதனால் அவர் ஜாதகத்தை போட்டுட்டேன், மற்றவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது ப்ராக்டிக்கல் நான் திரும்பவும் சொல்லினேன் ப்ராக்டிக்கல்னு வரும்போது நிறைய குறை நிறைகள் வரும்,
ஓகேங்களா. இவர் ஜாதகத்தில் 8-12 வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, சில ஜாதகத்தில் 8-12 வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ கூலி வேறு செய்கிற ஜாதகத்தை கொண்டாந்தால் நிறைய பின்னாடி 8-12 தான் காமிக்கும், 8-12 தானே வரும். இதெல்லாம் வந்து உண்மையாக புரிஞ்சுங்க சார், பணக்காரனுக்கு ஜாதகம் பார்க்கறது ஈஸி. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், அவன் ஏற்கனவே லைஃப்பில் செட்டில் ஆன அவன் ஜாதகம் நல்ல ஜாதகமாக தான் வரும், சாதகமாக தான் இருக்கும். அடித்தட்டு மக்களுக்கு ஜாதகம் பார்க்கறது ரொம்ப கொடுமை. ஏன்னா அவனுக்கு நிறைய பாவம், 8-12 வரும்போது அவனுக்கு எதுவும் சொல்ல முடியாது. அவனுக்கு 3 மாதம் கழிச்சு சரியாயிடும், 4 மாதம் கழிச்சு சரியாயிடும்னா அவனும் அவன் நிலைமை அவ்வளோதான். நம்ம கிளைண்ட்டும் அதே மாதிரி தானே சார், நாம் ஒரு வியாபாரம் பண்ணுறோமா, அந்த வியாபாரத்துக்கு வரக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய ஆளுங்கன்னா நமக்கு ரிஸ்க் இல்லை. சின்ன சின்ன லெவலில் வரும்போது வரதான் செய்யும். அது நம்ம ஜாதகத்தில், நம்ம ஜாதகத்தில் 5வது வீடு 8-12 நமக்கு வரக்கூடியவங்க அது மாதிரி ஆளுங்க தான் வருவாங்க. ஆமாம் மேடம், எல்லா ஜாதகத்துக்கும் அதே தான் மேடம். ஆக்சுவலாக ஓகே சார், அதுதான் சார். அதனால் வந்து இதில் வந்து நீங்கள் அது அணுகிறதுலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் சார். அணுகிறதோ புத்தகம் வாங்குறதோ எல்லாத்துக்கும் அணுகிறது ஒரு சாரு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சாரு ராஜேந்திர சாருக்கிட்ட நீங்கள் சொல்லும் போது அவர் என்கிட்ட கான்டக்ட் பண்ணிக்குவார். அவர் என்கிட்ட புத்தகம்லாம் அடுத்த வாரம் அனுப்பிச்சு வச்சுருவேன், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவருக்கு பெர்மனெண்ட்டாக ஆஃபீஸும் இருக்குது, பெர்மனெண்ட்டாக ஆஃபீஸ் இருக்குது. செல் நம்பர் இருக்குல்ல சார், செல் நம்பர் இருக்கா? செல் நம்பரும் இருக்கான் சார். மேலேயே கொடுத்துட்டார் சார், செல் நம்பரும் இருக்குது சார். அதனால் அணுகிறதுலாம் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை சார். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்குறது என்னென்னா எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால் முடியல. உடனே அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணேன், 2 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சா சார்? 2 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இல்லை எதுக்குன்னா இங்கே அந்த செட்டப் இருக்கிறதால சார். ஏன்னா அந்த செட்டப் நம்மக்கிட்ட இருக்கிறதால ஒரு எல்லாமே எளிமையாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது வாங்கிட்டு அது வந்து ஒர்க் ஆக போகிறது அதெல்லாம் இதில், ஏன்னா உங்களுக்கு அந்த பேஸ் இருக்குது. ரெண்டாவது நமக்கு வந்து உங்களுக்கு தலைவர்னு இருக்கிறார், உங்களுக்கு வந்து இன்சார்ஜின்னு பார்க்கும்போது ஒரு சார் இருக்கார், இவர் வழியாகவே நீங்கள் வரலாம். அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், ஏன் சட்டி நீங்கள் எங்கே என்ன எதுவும் சொல்ல வேணாம், அவர்கிட்ட என்னங்க நீங்கள் அந்த ஆள் வந்தார் போனார் எல்லாம் பண்ணீங்க ஒன்றும் இல்லையாங்க. உடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினாரா, நான் மிரண்டு போயிடுவேன். நான் வந்து ரொம்ப பயந்த சுபாவம் சார், எனக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பேர் கட்டுறதை மட்டும் நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். இம்மிடியேட்டாக அந்த பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவேன். அந்த மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக் பிரிண்டரில் கலரில் வர மாதிரி டெக்னிக் இருந்தால் வரும் சார், வராது சார். ஓகே சார், ஓகே சார், இங்கே வந்துடுவோம் சார். 3 மணிக்கு பிறந்த ஒரு 6 மணிக்கு அப்படின்னா நாம் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் அவர் 6 மணிக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது மீண்டும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது நாம் என்ன என்ட்ரியோ அதான் மேடம், அதாவது நம்ம என்ன என்ட்ரி பண்ணுறோமோ அதுதான் இன்புட் வேணும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து நல்லா புரிஞ்சுங்க சார், கம்ப்யூட்டர் வந்து மகா மக்கு சார். ஆக்சுவலாக லக்ஷ்மின்னு போடுறோம் சார், மேலுன்னு இருக்குது சார், அது பிரிண்ட் அவுட் மேல்னே வருது. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ண சார், லக்ஷ்மின்னு போட்டால் எப்படி சார் ஆன்னு வருதுன்னார். சரி வராதே சார் அப்படின்னேன், வருது சார்னார், போடுங்க அப்படின்னேன், லக்ஷ்மின்னு போட்டார். அப்புறம் ஜெண்டரை ஃபீமேல் மாற்றுங்க, எங்கே சார் இருக்குது? அங்கே இருக்கு பாருங்க, மாத்திரம் தான் வருமா சார்? அப்புறம் கம்ப்யூட்டருக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை சார், நாம தான் சார் அதான் மாற்றே. நான் என்ன பண்ணேன், சரி இவருக்கு இப்படி தான் புரிய வைக்கணுன்றது, இன்றைக்கி டீம் மெம்பரில் வாங்க தரேன், லக்ஷ்மி டேட் ஆஃப் பர்த் அப்படியே என்ட்ரி பண்ணுங்க, ஏன் மாறல ஃபீமேல் லக்ஷ்மின்னு போட்டிங்களா, அதுக்கப்புறம் ஃபீமேல் மாற்றுங்க, எங்கே சார் இருக்குது, கீழே இருக்கு பாருங்கள், ஃபீமேல் இப்போ வருது சார், என்ன தப்பு, இப்போ கரெக்டாக வருதே சார், இப்போ நீங்கள் ஃபீமேல் மாற்றின பிறகு வருது சார், அதுவே மாறாத சார், அந்தளவுக்கு தெரியாது சார். அது கார் வாங்கினாலும் ஓட்டுறது நம்ம தானே சார். ஓகே சார், இங்கே சப்ஜெக்ட்டுக்கு வந்து சார், ஆர்டினரி ஃபோன் தான். ஆ சாதாரணமாக, ஏன்னா சாதாரணமாக எனக்கு டயல் நம்பரை டயல் பண்ணி, ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் ஃபோன் பண்ணவே தெரியாது, செல்ஃபோன் வாங்கி வச்சுட்டு ஒன்று இன்கமிங் மட்டும்தான் இருக்குது, அவுட் கோயிங்கில் அவங்களுக்கு பண்ணவே தெரியாதுன்றாங்க. நானும் எவ்வளோ சொல்லி கொடுத்தா அதெல்லாம் வேண்டாம், நீ வேணும்னா நீ கால் பண்ணு, நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன், கற்றுக்கிற ஐடியாவும் எனக்கு இல்லைன்ட்டு. நாங்கள் சார்
அவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப அதாவது ரொம்ப அன்எஜுகேட்டடாக இருக்கும்போது நம்ம கஷ்டம்தான். ஆனால் அடிப்படையான இன்றைக்கி கம்ப்யூட்டர் அறிவுங்கிறது எல்லாருக்கும் வேலை செய்யும் சார். அதாவது நம்மளை மாதிரி வயசானவங்களுக்கு என்ன அப்படின்னா இயற்கையாகவே கம்ப்யூட்டர் பார்த்தா ஒரு பயம் இருக்குது. அது அவ்வளோ பெரிய ஆள் ஒன்றும் இல்லை சார். நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஏன்னா நிறைய கிராமத்துலேருந்து வந்தவங்க இவங்களெல்லாம் கம்ப்யூட்டர்னால் ஒரு பயம் இருக்குது தான் செய்யும். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் லேப்டாப்லாம் வந்த பிறகு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டதுக்கு அப்புறம் சொல்கிறார் சார் ரொம்ப ஈஸியாக இருக்குது சார், இதை வச்சுக்கிட்டு என்ன மிரட்டானுங்க சார் ஆளுங்கன்ட்டு. ஏன்னா எல்லாம் மவுஸில் வந்துச்சு சார். அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் சார். பழைய ஆளுங்க யாரா தெரியும் கீபோர்டில் சார் அவ்வளோ கஷ்டம் சார். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்த பிறகு எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு. ஓகே சார், அடுத்த அப்போ ரெண்டாவது பாவம் நல்லாயிருக்கு சார். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பயமாக போயிடலாம் சார், சாரி டைவெர்ட் ஆகிடுச்சு கொஞ்சம். ஓகே சார், ஆறாவது பாவங்கிறது நல்லா வலுவாக இருக்குது சார். இப்போ 12 பாவத்துக்கு அப்படியே வந்துடுறோம் சார். அப்போ இவருக்கு இந்த ரெண்டாவது பாவம் நல்லா இருக்கத்தால ரெண்டாவது பாவம் 2, 4 அறுபத்துன்னு வருது இல்லையா. அதுக்கப்புறம் மூணாவது பாவம் சார், மூணாவது பாவம் என்ன தொடர்பு கொள்ளுது சார், 1, 4, 7, 10 சார். இப்போ மூணாவது பாவத்தில் நிறைய காரகம் இருக்குது சார். மூணாவது பாவம் இடமாற்றம், பயணங்கள், தகவல் தொடர்புகள் இதெல்லாம். இப்போ இடமாற்றம்னு ஒன்று வந்துட்ட பிறகு நாம் ஒரு கேள்வி கேட்குறோம். உள்ளூருங்கிறது 4வது பாவம் சார். உள்ளூர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது 4வது பாவம். அப்போ வெளியூர்னா எந்த பாவம் சார், 3வது பாவம். இப்போ ஒருத்தர் கேட்குறாரு ஐயா நான் உள்ளூரில் பிழைக்கலாமா வெளியூரில் பிழைக்கலாமா, உள்ளூரில் பிழைக்கலாமா வெளியூரில் பிழைக்கலாமா, ஏன் நிறைய கடன் வாங்கிட்டேன் இது விட்டுட்டு வெளியூரில் போனால் நான் பிழைக்கலாமா, இந்த கடன்லாம் இங்கே வந்து என்னை வேலைக்கு போக முடியாது என்னால் கௌரவமாக வாங்கிட்டேன், வெளியூரில் போயிட்டு நான் யாருனா ஒரு கடையில் போய் வேலை செய்வேன், உள்ளூரில் வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சிங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம், 4வது பாவத்தை போய் பார்க்குறோம் சார். 4வது பாவம் ஒருத்தருக்கு 2, 4, 6, 10 உள்ளூரில் அவர் நல்லா இருப்பார் சார், உள்ளூரில் நல்லா செல்வார்க்காக இருப்பார். ஓகேங்களா, 3வது பாவம் 2, 4, 6, 10 வெளியூரில் அவர் செல்வாக்காக இருப்பார். பாருங்கள் எவ்வளோ ஈஸி பாருங்கள். அதாவது 4வது பாவம் உள்ளூர் சார், 3வது பாவம் வெளியூர். இப்போ 4வது பாவத்தையும் பாருங்கள், 3வது பாவத்தையும் பாருங்கள். இங்கே இந்த ஜாதகத்தில் 3வது பாவம் எப்படி இருக்கு, 1, 4, 7, 10. 4வது பாவம் எப்படி இருக்கு, 3, 9 வருது. இப்போ ஒரு உள்ளூரில் நல்ல தொழில் ரீதியாக நல்லா முன்னேறுவாரா வெளியூரில் நல்லா முன்னேறுவார் சார், வெளியூரில் தான் முன்னேறுவார். ஓகேலா, 3வது பாவங்கிறது 1, 4, 7, 10. அப்போ 3வது பாவம் 1 தொடர்பு கொள்றதால ஒன்றுனா கௌரவம்னு பேர் சார், வெளியூரில் கௌரவமாக இருப்பார். அதுக்கப்புறம் 4வது வெளியூரில் ப்ராப்பர்ட்டி வாங்குவார். ஓகேலா, அதுக்கப்புறம் 7வது வீடு வெளியூரில் அவருக்கு நிறைய மக்கள் தொடர்பு கிடைக்கும். 7வது வீடுனா மக்கள் தொடர்பு சார். அதாவது 7வது வீடு நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு திருமணம்னு பார்த்துருப்போம் இல்லையா, இனிமேல்ட்டு நான் ஏன்னா நிறைய 7, 7 வரும், ஒவ்வொரு புத்தியும் எடுக்கும்போது நமக்கு திருமணம் ஆகிட்டே இருக்காது. தசா புத்தி வரும்போது ஒவ்வொரு புத்தியாக 7, 7 வரும்போது திருமணம்லாம் ஆகாது. 7வது பாவம்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு காரணம் இல்லைங்களா. 7வது பாவங்கிறது நம்மை சந்திக்கக்கூடிய நபர்கள், பொதுஜன தொடர்புன்னு எடுத்துக்கங்களேன். பொதுஜன தொடர்பு, பொதுமக்கள்கிட்ட பழகிறது, ஒருவருடைய பழகும் தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். 7வது பாவங்கிறது ஒருவருடைய பழகும் தன்மை, கிவன் அண்ட் டேக் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் 10வது பாவம், 10வது பாவம் வெளியூரில் நல்ல அதிகாரமாக தொழில் செய்தல். ஓகேங்களா, அதாவது 3வது பாவம், 3வது பாவத்தோடைய சப்ளாடு 4, 7, 10. 4வது வீட்டோட சப்ளாடு 3, 9. இப்போ இதுக்கு என்ன பலன், 4வது பாவம் வலுவாக இருக்கா வலு இழந்துருக்கா சார், வலு இழந்து போச்சு சார். அதனால் இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.